அனைவரையும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜீசஸ் வாய்ஸ் வழியாய் இந்த 75வது சுதந்திர தின விழாவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின விழாவின் மகிழ்வையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றோடு 75 ஆண்டுகள் நிறைவடைகிறது என்பது மனதிற்கு திடத்தையும் பெருமிதத்தையும் ஒருங்கே அளிக்கிறது. இதே நாளில் 75 ஆண்டுகளுக்கு முன் நடந்தவற்றை நினைவு கூறுவது இந்த நேரத்தில் சால பொருந்தும் என்ற வகையில் ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தடுத்து நடந்த உலக போர்களின் விளைவால் அப்போதைய ஆங்கிலேய அரசு பெரிய அளவில் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. அதனால் அதன் கீழ் இருந்த இந்தியா உள்ளிட்ட காலனி நாடுகளுக்கு சுதந்திரம் அளிப்பது என தீர்மானித்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளின் முடிவில் 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் சங்கநாதம் முழங்க இந்நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. வந்தே மாதரம் என அனைவரும் முழங்க இந்திய தேசத்திற்காகவும் இந்திய மக்கள் நலனிற்காகவும் ஓயாது உழைப்போம், உளப்பூர்வமாக பணி செய்வோம் என்று நேரு சொல்ல சொல்ல அனைவரும் வழிமொழிந்தனர். அதனை தொடர்ந்து பதவியேற்பு விழாவும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த வீரர்களுக்கு இரங்கல் தெரிவித்து பல நிகழ்ச்சிகள் அதனை தொடர்ந்து நடந்தேறியது. இவ்வரலாற்று நிகழ்வில் காந்தியடிகள் அங்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காட்சி எத்துணை உத்வேகத்தையும் உணர்வையும் நம்முள் தோற்றுவிக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. இச்சுதந்திரம் எளிதாக வாங்கப்பட்டது இல்லை. ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களின் குருதியால் எழுதப்பட்டது. அவர்களின் உயிர் தியாகத்தால் விளைந்ததே இச்சுதந்திரம் என்றால் மிகையல்ல. சமீபத்தில் நான் பார்த்த ஒரு காணொளியில் சுதந்திர தின விழா பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி அமைத்தது. மேலும் தேசப்பற்று என்றால் என்ன என்ற விளக்கமும் அதை எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்ற புரிதலையும் விரிவாக்கியது. அதில் இரு பெண்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒருவள் மற்றொருவளை பார்த்து, இன்று சுதந்திர தின விழா, மூவண்ணத்தில் உடை உடுத்தவில்லையா, வெறும் வெண்மையை மட்டும் அணிந்திருக்கிறாயே என்று கேட்கிறாள். அதற்கு மற்றவள், தேசப்பற்று என்பது ஒரு ஆழமான மிகப்பெரிய உணர்வு. அது மூவண்ணத்தில் உடை உடுத்துவதாலோ தேசிய கொடியை இவ்விரு நாட்களில் தூக்கி திருவதாலோ தெரிவதல்ல. என் நாட்டை நான் நேசிக்கிறேன் என்றால் அந்நாட்டை நான் தூய்மையாக வைத்திருப்பதும் அந்நாட்டு பெண்களை மரியாதையாக நடத்துவதும் நம் கடமையை சரியாக செய்து சரியான நேரத்தில் வருமான வரியை செலுத்துவது, லஞ்சம் ஏமாற்றுதல் சுரண்டல் இல்லாமல் காத்தல், அந்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் ஜாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் சமமாக நடத்துவது போன்ற இவையே தேசப்பற்றை உணர்த்துவது ஆகும் என்கிறாள். இவற்றை எல்லாம் விட எல்லையில் நமக்காக இரவு பகலாய் காவல் காத்தும் உயிர் தியாகம் செய்யும் இராணுவ வீரர்களை இவ்விரண்டு நாட்களில் மட்டும் நினைவு கூறுவது நியாயம் அல்ல என்று நினைக்கிறேன். கல்வியறிவை விரிவாக்குவது நாட்டிற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதும்தான் என்னை பொறுத்தவரை தேசப்பற்று என்கிறாள் அவள். சுதந்திர தின விழா மற்றும்
குடியரசு தின விழா இரண்டையும் இவ்விரு நாட்களில் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியது அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியது என்கிறாள் அவள். ஆம், ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் கூற்றும் நாம் கொண்டாடும் மற்ற விழாக்களை போல இச்சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோமா என்ற கேள்வியை நம்முன் வைக்கிறது. எல்லா விழாக்களை போல இதை நாம் கொண்டாடுகிறோமா, அல்லது பலவிதமான நெருக்கடிகள், தொல்லைகள், அடிமைத்தனங்கள், பயந்தாங்கொல்லித்தனங்கள், பயமுறுத்தல்களோடு மெல்ல மெல்ல ஊர்ந்துதான் கொண்டாடுகிறோமா? பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சி இதுவா போன்ற கேள்விகளை முன்வைக்கிறது. அப்படி அல்ல. உள்ளம் கூத்தாட, உடல் அதிர, ஆனந்த சுதந்திரம் இதுவென்று ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டிய விழா இது என்கிறார் பாரதி. ஒருவன் ஒரு மருத்துவமனை வாயிலில் கால்நடை மருத்துவமனை என்ற பலகையை கண்டு யோசனையில் ஆழ்கிறான். கால்நடை என்றால் என்ன? காலால் நடக்கும் ஆடு மாடு என்று இவற்றை குறித்தால் இரண்டு கால்களில் நடக்கும் மனிதனும் இவற்றில் அடக்கம்தானே. ஆனால் மனிதன் இதிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறான்? காலால் நடப்பது மட்டுமே கால்நடையின் வேலை. மனிதன் மாற்றி யோசிக்கக்கூடியவன். தனது சிந்தனையாலும் அறிவாலும் கருத்தாலும் பண்பாட்டினாலும் படைப்பாற்றலினாலும் மாற்றி யோசிக்க கடமை உண்டு. தான் நடக்கக்கூடிய தடம் சரிதானா என சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டுள்ளான். அதையே பாவேந்தர் பாரதிதாசனும் புவியை நடத்துக, அதையும் பொதுவில் நடத்துக என்று கூறுகிறார். ஆம், எல்லா மதமும் குறிப்பிடுவது போல எல்லோரும் சமம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதையே வள்ளுவமும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறுகிறார். ஒருபடி மேலே போய் சர்வதேச விஞ்ஞானியாக அன்பொழுக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறார் கணியன் பூங்கொன்றனார். சுதந்திரமும் இதைத்தானே சொல்ல வேண்டும். சுதந்திர தின விழா என்பது கொடியேற்றுவது மட்டுமல்ல, அது ஒரு கணக்காய்வு இருக்க வேண்டும். நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்க செய்ய வேண்டும், இளைய சமுதாயத்திற்கு என்ன திட்டங்கள் நாம் தீட்டுகிறோம், அந்த திட்டங்கள் அவர்களை முழுமையாக சென்றடைகிறதா, அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு வழங்கப்படுகிறதா, கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு இருக்கிறதா, இவற்றையெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் அல்லவா? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அடிமைத்தனம், தீண்டாமை, ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய பாகுபாடுகள், ஜாதிகளின் பெயர்களில் கட்சிகள், அரசியல் என்பது தேர்தலுக்காகவும் பதவிக்காக மட்டுமே என்ற நிலை, கொள்கைக்காகவோ மக்களின் நலனுக்காகவோ அல்ல என்பது தற்போதைய நிலை. இவற்றிற்காக நித்தம் நித்தம் எத்தனை எத்தனை போராட்டங்கள். தன்னிறைவோடு இச்சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறதா என்ற கேள்வியை தவிர்க்க முடியவில்லை என்பதே நிதர்சனம். தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு விதமான நிர்பந்தத்தை, நெருக்கடியை தினந்தோறும் அனுபவிக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. ஆம் தோழமை உறவுகளே, அரசியல் என்பது நாம் சொல்ல தயங்குகின்ற வார்த்தை.
அரசியல்வாதிகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று விட்டு கொடுத்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவி என்று நம்ப மறுக்கிறோம். ஆம், படித்தவர்கள், கல்வியாளர்கள், இளையோர், சிந்தனையாளர்கள், பேராசிரியர்கள் போன்றோர் என்று இதனை புரிந்து கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ அன்று பெற்ற சுதந்திரம் போனதெங்கே என்று தேடாமல் இதுதான் ஆனந்த சுதந்திரம் என ஆடலாம், பள்ளு பாடலாம். தன்னிறைவுடன் பாரத அன்னை, இதுதான் சுதந்திர தின விழா என தன்னிறைவுடன் கொண்டாடுவாள். ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது உணர்வு சார்ந்தது, ஒழுங்கு செறிந்தது, ஒழுக்கம் செறிந்தது. தலைமை பொறுப்புக்காகவோ பதவிக்காகவோ போராட்டங்கள் அல்லாமல் கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் போராட்டங்கள் அவசியம் என்று உணர்த்துவது. இளைய பாரதமே, உனக்கான தேடல் என்னவென்று அறிந்து கொள். தற்சார்பு கல்வியை பெற்றுக்கொள். வேலைவாய்ப்பை தேடாதே, வேலைவாய்ப்பை உருவாக்கு. வரலாற்றை தெரிந்து கொள்வதோடு வரலாற்றை உருவாக்கு. அன்றுதான் நம் பாரத அன்னை சுதந்திர தின விழாவை தன்னிறைவோடு கொண்டாடுவாள். அனைவருக்கும் மீண்டும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். நன்றியுடன், இளமதி.